அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா December 2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12 PM ஆகுது. ஸோ எவ்ரிடே நம்ம ஒரு 12 PM அப்புறம், அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை தான் அனலைஸ் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்காண்டி அதை அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ 12 PM ஒரு 10 மினிட்ஸ் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு அப்படியே மூவ்மெண்ட் வந்து போகுது. நம்ம 12 PM அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக என்ன கால் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டம், நல்லாவே ஃபர்ஸ்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குச்சு. இப்போ டைம் பாருங்கள், ஒரு 1 o'clock மேலே ஆகுது. ஓகேங்களா, 1 PM அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக புல்லிஷ் மொமெண்டமில் மேலே வந்ததில் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. 12 PM அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த பை கால் தான் ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. ஸோ நமக்கு அப்பையிலேருந்து 11:50 இப்போ 1 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கேண்டில், ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு க்ரீன் கலர் கேண்டில், மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறினா ரெட் கலரில் தான் வரும், அதுவும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன், என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன், பை அட் 6617 அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 6633.54 இருக்குது, 17 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 3 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போச்சு. தேர்ட் கேண்டில் டக்குன்னு ஒரு புல்லிஷ் மொமெண்டம், ஃபோர்த் கேண்டில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட்டே பண்ணி 6635 வரைக்கும் 18 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள். நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் வருதுன்றதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். அடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான், மேலே தான் வந்து ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் நல்லா 20 பாயிண்ட்டுக்கு மேலெல்லாம் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. அடுத்து 1:30 பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. தொடர்ச்சியாக ஒரு 10 கேண்டில் டவுன் சைட், அந்த டவுன் சைட் மொமெண்டமில் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அகைன் நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது, செல் அட் 6597 என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வர இந்த வாலட்டைலுக்கு ஏற்ற மாதிரி பை செல்னு நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி கால்ஸை வெறும் ஆர்டராக மாற்றி உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நமக்கு ஜென்ரேட் ஆன இந்த செல் காலும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு 4-5 மினிட்ஸ்லேயே நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி வீடியோ இப்போ பார்க்குறீங்களே, சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் கால்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும், அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.